அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 2 காலம் சமீபமாயிருக்கிறது. அத்தியாயம் 9 தலைப்பு பாவ மனுஷன் அந்தி கிறிஸ்து. பக்கம் 387 முதல் 391 வரை கிபி 1562 நடந்த ஆரஞ்சு படுகொலையானது நெருஞ்சூல் படுகொலைக்கு ஒப்பானதாக இருந்ததென்று கத்தோலிக்க வரலாற்று ஆசிரியர்களால் மிக துல்லியமாக விவரிக்கப்படுகிறது. 4 போப் பயஸ் அனுப்பிய இத்தாலிய ராணுவத்திற்கு ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் கொலை செய்ய உத்தரவு கொடுக்கப்பட்டது. இந்த உத்தரவானது பயங்கரமாக இரக்கமற்ற முறையில் நிறைவேற்றப்பட்டது. பாதுகாப்பற்ற வேத புரட்டர்கள் பட்டயத்தால் கொல்லப்பட்டும் பாறையிலிருந்து தலைகீழாக வீசி எறியப்பட்டும் கூர்மையான கொக்கைகள் மீது பட்டா கத்திகள் மீதும் வீசி எறியப்பட்டும் தூக்கிலிடப்பட்டும் இளஞ்சூட்டில் வறுத்தெடுக்கப்பட்டும் அவமானப்படுத்தப்பட்டும் மற்றும் ஒவ்வொரு வகையிலும் சித்திரவதை செய்யப்பட்டனர். கிபி 1572 ஆகஸ்ட் 24 தேதி புனித படுதலேயுவின் தினத்தன்று பாரிஸ் நகரில் நடந்த படுகொலையானது நெருஞ்சால் மற்றும் ஆரஞ்ச் படுகொலைகளின் கொடூரத்திற்கு ஒப்பானதாக மற்றும் அதிக நாட்களுக்கு நீடித்தது. இந்த சம்பவமும் கத்தோலிக்க வரலாற்று ஆசிரியர் பலரால் விவரிக்கப்பட்டுள்ளது. அவ்வரலாற்று ஆசிரியர்களில் ஒருவரான துவானஸ் இச்சம்பவம் பற்றி குறிப்பிடும் போது பழங்காலம் முதல் என்றும் இராத இணையற்ற மூர்க்கமான கொடூரம் என்ற அவதூறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஆகஸ்ட் 23 தேதி நள்ளிரவில் அபாய எச்சரிக்கை மணி ஓசை அழிவின் அறிகுறியை கொடுத்ததோடு நெரிண்டால் மற்றும் ஆரஞ்ச் திகிலூட்டும் காட்சிகள் பிரான்ஸ் தேசத்து புரோட்டஸ்டன்ட் மக்களுக்கு எதிராக வெளிப்படையாக செயல்பட ஆரம்பித்தது. இப்படுகொலைகள் 7 நாட்களுக்கு நீடித்தது. நகரத்தில் மனித ரத்தம் வழிந்தோடியது. கொல்லப்பட்டவரின் பிணக்குவியலால் நிறைந்த அரசாங்க நீதிமன்ற காட்சிகளை ராஜாவும் ராணியும் முற்று பார்த்து எல்லையில்லா மனநிறைவு கொண்டனர். கடற்படை தளபதி கொலிகியின் உடலானது தெருக்களின் வழியாக இழுத்து செல்லப்பட்டதோடு சீன் என்ற நதியானது மிதக்கும் பிணங்களால் மூடப்பட்டிருந்தது. கொல்லப்பட்டவரின் எண்ணிக்கையின் கணக்கு 5000 முதல் 10000 வரை இருக்கலாம். இந்த அழிவின் வேலையானது பாரிஸ் நகரத்தோடு நிறுத்தப்படாமல் பிரான்ஸ் நாட்டின் எல்லா பகுதிகளிலும் பறந்து நீட்டிக்கப்பட்டது. பிரான்ஸ் தேசத்தில் புரோட்டஸ்டன்ட் மக்களிடையே ஒரே விதமான பொதுவான படுகொலை இருக்கும்படியாக அதற்கு முன்னைய நாள் விசேஷித்த தூதுவர்கள் எல்லா திசைகளிலும் அனுப்பப்பட உத்தரவிடப்பட்டது. ஒரே மாதிரியான படுகொலைகள் எல்லா மாகாணங்களிலும் ஆணையிடப்பட்டதற்கு இசைவாக செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 25,000 முதல் 70,000 வரை இருக்கலாம் என கணக்கிடப்படுகிறது. இப்படிப்பட்ட படுகொலையின் நடுங்கத்தக்க காட்சிகளில் அந்திகிறிஸ்து எல்லையில்லா மன திருப்தி அடைந்தான். போப்புவும் மற்றும் அவனுடைய சகாக்களும் சமய சீர்திருத்த அமைப்பின் மீது நெருந்தால் என்ற இடத்தில் கிடைத்த கத்தோலிக்க சமய கோட்பாடுகளின் வெற்றியை குறித்து களிப்புற்றனர். மேலும் சமய பற்றில்லாதவனாகிய ஒப்டா விசுவாசத்தின் பாதுகாவலர் கிறிஸ்தவத்தின் கதாநாயகர் என்று பெயர் சூடப்பட்டார். பிரெஞ்சு மன்னர் பூஜை பணிக்கு சென்று பாரிஸில் உள்ள புரோட்டஸ்டன்ட் மக்களின் படுகொலையின் மீது கிடைத்த வெற்றிக்காக பயபக்தியுடன் கூடிய நன்றியை தேவனுக்கு ஏறெடுத்தார். இந்த கோர கொலையானது பிரான்ஸ் நாட்டு மன்னராலும் சட்டமன்றத்தாலும் ரோமன் கத்தோலிக்க மக்களாலும் அனுமதிக்கப்பட்டும் போப் மற்றும் போப்பின் படிநிலையாளர்களால் நேரடியாக தூண்டிவிடப்பட்டும் இருந்திருக்கலாம். இச்செய்தியானது மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கப்பட்டதன் மூலம் இக்காரியம் போப்பினுடைய பரிவாரத்தின் ஆதரவுடன் அங்கீகரிக்கப்பட்டதொன்று என்பது தெளிவாகிறது. 13 போப் கிரிகரி மாபெரும் ஊர்வலத்துடன் புனித லூயிஸ் பேராலயத்திற்கு சென்று இந்த வெற்றிக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தினான். மேலும் அவன் உடனடியாக விடுதலை ஏற்றி விழாவை அறிவித்ததோடு இந்த வீர செயல் மதத்தின் நலனுக்காக ஆழ்ந்து தியானிக்கப்பட்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றப்பட்ட ஒன்று என்று போப்புவின் நாமத்தில் புகழ்ந்த
போப்புவின் வெளிநாட்டு பேராண்மை தூதரை பிரான்சின் நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைத்தான். பக்தி பரவசத்தால் வழங்கப்பட்ட நீதி என்ற வார்த்தை, பொறிக்கப்பட்ட பதக்கம் ஒன்று படுகொலையின் ஞாபக சின்னமாக ராஜாவால் அச்சடிக்கப்பட்டது. நிகழ்ச்சிகளை நினைவு கூறும் வகையில் போப்பு முத்திரையில் பதிக்கப்பட்ட நாணய பதக்கங்கள் போப்புவின் உத்தரவின்படி அச்சடிக்கப்பட்டன. இவைகளில் ஒன்று பிலடெல்பியா பென்சில்வேனியாவில் உள்ள அருங்காட்சியகத்தில் இன்றும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகம் மேல்நோக்கும் விழிப்பார்வை உடைய போப்புவின் உருவம் தாங்கியதோடு 13வது கிரிகரி போப்புவின் முதலாம் ஆண்டு பதவி நிறைவு காலத்தை, அதாவது கிபி 1572 குறிக்கும் வகையில் 13வது கிரிகேரிய சமய குருமார்களின் முதன்மை குழு தலைவர் போப்பாண்டவர் நிறைவு ஆண்டு 1 என்று சுருக்கெழுத்து பொறிக்கப்பட்டதையும் அது காட்டுகிறது. அந்த பதக்கத்தின் மறுபக்கம் பிரெஞ்சு தேசத்து புராட்டஸ்டன்ட் மக்களின் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் ஆகியோரின் முகங்கள் நடுக்கத்தோடும் மனமுடிவோடும் புறமுதுகு காட்டி ஓடுபவரின் முன்பாக சங்கார தூதன் தன் வலது கையில் பட்டயத்தோடும் இடது கையில் சிலுவையையும் தாங்கியிருக்கும் படம் பொறிக்கப்பட்டுள்ளது. இப்படத்தின் கீழ் பிரான்ஸ் தேசத்து புராட்டஸ்டன்ட் மக்களின் படுகொலை 1572 என்ற வார்த்தைகள் லத்தீனில் எழுதப்பட்டிருந்தது. புனித பர்தலமேயுவின் நாளில் நடந்த படுகொலையின் படமானது வேட்டிகளில் தொங்கவிடப்பட்டுள்ளது. அப்படத்தின் தலைப்பகுதியில் வைக்கப்பட்டுள்ள சுருள் வடிவ சுவடியில் கோலினியின் மரணத்தை போப்பு சமயகுருமாரின் முதன்மை குழு தலைவர் அங்கீகரிக்கிறார் என்ற வாசகம் லத்தீன் மொழியில் பொறிக்கப்பட்டிருந்தது. கோலினி பிரான்ஸ் தேசத்து புரோட்டஸ்டன்ட் மக்களின் முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்களில் ஒருவரும் முதலாவதாக விழுந்தவர்களில் படுகொலையின் போது விழுந்தவர்களில் ஒருவருமாக இருந்தவர் ஆவார். அவர் கொல்லப்பட்ட பிறகு அவருடைய உடம்பிலிருந்து தலையானது துண்டிக்கப்பட்டு மகாராணியிடம் அனுப்பப்பட்டதோடு மகாராணியினால் இத்தலை பதப்படுத்தப்பட்டு கேளையம் போன்று ரோமிற்கு அனுப்பப்பட்டது. அவரது உடலானது திரளான பொதுமக்களால் பாரிஸ் நகரின் தெருக்களின் வழியாக இழுத்து செல்லப்பட்டது. கொஞ்ச நாட்களில் அந்நாட்டு ராஜாவானவர் தன்னை பீடித்த குற்ற உணர்வு நடுக்கத்திலிருந்து என்றுமே மீளவில்லை. எனக்கு என்ன நேர்ந்தது என்று தெரியாது. ஜுரம் வந்தால் நடுங்குவதைப் போல என் சரீரத்திலும் மனதிலும் நடுங்குகின்றேன். விழித்திருந்தாலும் உறங்கினாலும் சிதைக்கப்பட்ட உடல்கள் கொடூரமான ரத்தம் தோய்ந்த முகங்களுடன் ஒவ்வொரு நிமிடமும் என் முன் தோன்றுவதாக இருக்கிறது என்று நம்ப தகுந்த அவருடைய மருத்துவரிடம் அவர் சொன்னதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர் மகா மரண வேதனையுடன் இரத்த வேர்வையால் நிறைந்து மரித்தார். கிபி 1641 அந்திகிறிஸ்து மத போரை அயர்லாந்தில் அறிவித்து அவர்களுடைய அதிகாரத்தின் கீழிருக்கும் புராட்டஸ்டன்ட் மக்களை ஒவ்வொரு வகை முறையிலும் கொலை செய்ய மக்களை அழைத்தான். வந்திக்கப்பட்ட மக்கள் இதை தேவவாக்காக கருதி தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை எவ்வித தாமதமும் இன்றி செயலாற்றினர். புராட்டஸ்டன்ட் மக்களின் ரத்தம் அயர்லாந்து முழுவதும் தாராளமாக ஓடியது. வீடுகள் சாம்பலாக்கப்பட்டது. நகரங்களும் கிராமங்களும் ஏறக்குறைய அனைத்தும் அழிக்கப்பட்டன. சிலர் தங்களுடைய சொந்த உறவினர்களை கொலை செய்யவும் பின்பு அவர்களே தங்கள் சொந்த வாழ்வை முடித்துக் கொள்ளவும் கட்டாயப்படுத்தப்பட்டனர். அவர்களது மரண வேதனையானது நித்திய வேதனையின் ஆரம்பமே என்று கூறிய குருமார்களுடைய திட்டவட்டமான அறிவிப்பே அவர்களது காதில் விழுந்த கடைசி வார்த்தையாகும். அருகிலுள்ள தேசத்திற்கு சென்று குடியேற முயற்சித்த ஆயிரக்கணக்கானோர் பசியினாலும் குளிரினாலும் மரித்தனர். கவான் நகரில் சுமார் 12 மைல்கள் தூரத்திற்கு காகத்துடன் தப்பியோடினவர்களின் இரத்த கரை படிந்த தடமானது காணப்பட்டது. பெற்றோர் கொடூரமாக வேட்டையாடப்பட்டதால் 60 குழந்தைகள் அனாதைகளாக்கப்பட்டனர். இந்த குழந்தைகளுக்கு யாராவது எவ்விதத்திலாவது உதவி செய்தால் உதவி செய்பவர் அவர்களுக்கு பெற்றோருக்கு அருகில் புதைக்கப்படுவர் என்று பிரகடனப்படுத்தப்பட்டது. செர்மா என்ற இடத்தில் வயது வந்த 17 பேரும் கில்கெனி என்ற இடத்தில் 72 பேரும் உயிருடன் மண்ணில் புதைக்கப்பட்டனர். உல்ஸ்டர் என்ற மாகாணத்தில் மட்டும்
154,000 பேருக்கும் மேலான புரொட்டஸ்டன்ட்கள் கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும் அல்லது அயர்லாந்திலிருந்து நாடு கடத்தப்பட்டிருக்க வேண்டும். ஓனையில் என்னும் அயர்லாந்தினுடைய முதன்மை அதிகாரி இதை புனித மற்றும் சட்ட ரீதியுமான யுத்தம் என்று தெளிவாக அறிவித்தான். 8வது போப் அர்பன் 1643 ஆண்டு மே மாதத்தில் ஆணை ஒன்றை பிறப்பித்து அதில் அவர்களுக்குள் இருந்த கத்தோலிக்கத்திற்கு மாறுபாடான கருத்துடையவர்களின் வியாதி நிறைந்த கேடு தரும் புளித்தமாவை வேருடன் பிடுங்கி நிர்மூலமாக்க ஊக்கத்துடன் செயல்பட பங்கெடுத்துக் கொண்டவர்களில் எல்லா பாவத்திற்குரிய பாவ மன்னிப்பானது வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வரும் பகுதிகளை சமயத்துறை சார்ந்த உயர்முறை மன்றம் அல்லது பரிசுத்த அதிகாரத்துவம் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 392 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.